மலையாளம் வச்சுருக்கேன், ஹிந்தி வச்சுருக்கேன், தெலுங்கு வச்சுருக்கேன். இந்தியாவில் உள்ள எந்த மொழியை போய் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் நாலுக்கா நாலுக்கா நாலுப்பா இருக்கும். டேடிக்கு ஒன்று, டம்மிக்கு ஒன்று, டாடாக்கு ஒன்று, டார்லிங்க்கு ஒன்று பொண்ணு. ஒரு மெய்யெழுத்த உயிரெழுத்தில் சேர்த்தா தமிழில் வர்ற மாதிரி உயிர்மை எழுத்து வராது. தமிழில் 247 எழுத்துனா இந்தியாவில் உள்ள எல்லா மொழியும் 300 எழுத்துக்கு மேலே தான் இருக்கும். அப்போது இந்தியாவில் உள்ள எல்லா மொழியும் ஆனவனா பிழைக்கிட்டு, இக்கிஞ்சு பிழைக்கிட்டு, காக்கா கிக்கினே படித்தாகணும் கம்பல்சரி. ஆனால் தமிழ் அப்படி படிக்கக்கூடாது. படித்தா ஒரு வருஷம் ஆகும். ஒரே வாரத்தில் நம்ம குழந்தைங்க தமிழை படிக்க வெரி அட்வான்ஸ் ஸ்டேஜ் டெக்னாலஜி. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், லைட்டாக ஞாபகப்படுத்துகிறேன். ஆனானா பிழைட்டு, இக்கிஞ்சு பிழைட்டு, காக்கா கிக்கி போகாமல் ஒரே ஒரு இக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு சுற்று இப்படி சுற்றி வந்தால் இந்த லைன் வரும். நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்குதா? நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இக்க ஆ குடிச்சத்தை க, பெரியா குடிச்சத்தை கா, ஈ குடிச்சத்தை கி, பெரிய குடிச்சத்தை பெரிய கி, ஊ குடிச்சத்தா கு, பெரிய குடிச்சத்தா பெரிய கு, ஏ குடிச்சத்தா கே, பெரிய குடிச்சத்தா பெரிய கே, ஐ குடிச்சத்தா கை, ஓ குடிச்சத்தா கோ, இப்படி சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம காக்கா கிக்கினே போயிட்டோம். ஒரு வருஷம் ஆச்சு. நம்மளோட குழந்தைங்க, நம்மளோட தம்பிங்க, நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, இந்தியாவில் எந்த மொழியும் இந்த மெத்தடில் போகாது. நீ இக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு சுற்று சுற்றுனா முதல் லைன் வரும். நாங்கள் அப்படி தான் படித்தோம். இங்கே எடுத்துகிட்டு போய் நீ ஒரு சுற்று சுற்றுனா ரெண்டாவது லைன் வந்துடும். இச்சு எடுத்துகிட்டு போய் சுற்றுனா மூணாவது லைன் வந்துடும். இஞ்சு எடுத்துகிட்டு போய் சுற்றுனா நாலாவது லைன் வந்துடும். இட்டு எடுத்துகிட்டு போய் சுற்றுனா அஞ்சாவது லைன் வந்துடும். ஒரே வாரத்தில் குழந்தையை கூப்பிட்டு வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த தை அப்படின்னு கேட்டேன். இட்டு ப்ளஸ் ஐ தை அப்படின்னு ஒரே நாளில் சொல்லிடுவோம். அத்தனை எழுத்தும் பழகிடுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான மேட்ரு, இந்த மொழியில் உயிர் இருக்கும். தட்ஸ் ஒய் நேம் கால் லைஃப் லெட்டர், உயிரெழுத்து. அத்தனை உயிரெழுத்தையும் கொண்டு போய் அஞ்சல்னு ஒரு மேட்ரில் போட்டால் ஃப்ரெண்டில் தான் போட முடியும். தெரிஞ்சும் தெரியாமல் கூட உள்ளே நுழைக்கவே முடியாது. தெரியாமல் ஊ போட்டால் ஊஞ்சல் ஆயிரும், ஏ போட்டால் ஏஞ்சல் ஆயிரும். ஆனால் இந்த ஆயுத எழுத்து எந்த மொழியிலையும் இருக்காது. எஜுங்கிற இடத்துல தமிழில் மட்டும் உள்ளே வரும், தமிழில் தான் இருக்கும். இந்த மொழி தான் 1714 இந்தியாவில் முத முத பேப்பரில் அச்சடிக்கப்படும் மொழி. அன்றைய தினம் சீகன் பாலுங்கிறவங்க முத முத இந்தியாவில் பேப்பரில் அச்சடித்தாங்க. உலகத்திலே இந்த ஒரு மொழி தான் சொல்லும், யாது முறை யாவரும் கேளு, எல்லாருமே ஒன்று, எல்லாரும் கேளு. கல் தோண்டி மண் தோண்டி முன் தோண்டா மூத்த மொழின்னு சொல்லணும். அதுக்கு ப்ரூஃபை பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உள்ள எல்லா மொழியும் ஏதாவது மொழியுடைய பின்புலத்திலேருந்து வரும். 5000 வருஷம், 10000 வருஷம், 50000 வருஷம் கூட போங்க, ஆனால் தமிழ் மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுடைய வாயிலிருந்து வரும், தொண்டையிலிருந்து வருமா. இது அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, சிங்கப்பூர், ஆதிவாசி, காட்டுவாசி யாரை கூப்பிட்டு செவுட்டில் அடித்தாலும் இந்த ஆ சொல்லுவோம், திருப்பி அடித்தா பெரியா சொல்லுவோம். பிடிச்சதை காட்டினா ஈமா, ரொம்ப பிடிச்சதை காட்டினா இந்த ஈமா, இடுப்பில் கை வச்சா ஊமா, அடுத்து வச்சு அவு அம்மா அக்குன்னு தொண்டை உள்ளேருந்து வெளியே வரும். ரெண்டு உதர்லையும் ஒட்டாது. பாருங்க சார், 1,00,000 ரூபாய்க்கு மேலே எழுதிட்டு அழிக்கலாம். லேக்ஸ் ஆஃப் டைம் யூ நீட் டு ரைட் இட் க்ளீன்.